சரி ராஜாராம் அவர்கள்ட்ட சார், இப்போ இதில் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதில் உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு பக்கம் வந்து நாங்கள் சரியாக தான் பண்ணணும் அப்படிங்கிறது திமுக அரசுடைய தமிழக அரசுடைய நிலைப்பாடாக இருக்குது. ஆனால் இல்லை, ஏற்கனவே நாங்கள் எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 21ஆம் தேதி வரைக்கும், அதுக்கு முன்னாடி 18ஆம் தேதியே வந்துருச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து விஷயங்கள் இங்கே நடக்க போகுதுங்கிறது. ஆனால் 18, 19, 20 எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறதையும் அண்ணாமலை குறிப்பிடுறாரு. ஆனால் தமிழக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, 21ஆம் தேதி தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக இது எல்லாமே முரண்பட்ட தகவலா இருக்கு. இதோட உண்மைத்தன்மை என்ன சார்? வணக்கம். அதாவது இந்த சிலிண்டர் வெடிகுண்டு இந்த சம்பவத்துல வந்து மாநில காவல்துறை வந்து மிக சிறப்பா செயல்பட்டிருக்காங்க. இதுல வந்து எந்த விதமான குறையும் அவங்களை சொல்ல முடியாது. சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்தில் 200 மீட்டரில் ரைட் பெட்ரோல் வெஹிக்கிள் இருந்திருக்காங்க. இந்த சத்தம் கேட்ட உடனே ஃபஸ்ட்டு அவங்க தான் ஸ்பாட்டுக்கு வர்றாங்க. அவங்க தான் பக்கத்துலேருந்து டாய்லேருந்து தண்ணி பிடிச்சி டியூப் போட்டு அடித்து எரிஞ்சிக்கிட்டு இருந்ததை, அந்த எரிஞ்சிக்கிட்டு இருந்த நபரை எல்லாத்தையுமே அணைச்சிருக்காங்க. அப்புறம் மேலதிகாரிகிட்ட தகவல் சொல்லி மேலதிகாரி வந்து பார்த்து அந்த வண்டியோட நம்பரை வச்சு பார்த்து இறந்து போனவர் யாருன்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அவர் வீட்டை சர்ச் பண்ணப்போ அங்கேருந்து வெடிப்பொருள் முதல்ல 75 கிலோன்னு சொன்னாங்க, இப்போ 109 கிலோன்னு சொல்கிறாங்க. எல்லா வெடிப்பொருட்களும் கைப்பற்றியிருக்காங்க. சிசிடிவி கேமரா அவங்க வீட்டுலேருந்து அன்னைக்கு நைட்டு முதல் நாள் நைட் 11:15 மணிக்கு 11:25 ஒரு 4-5 பேர் சேர்ந்து வெடிப்பொருட்களை வெளியே எடுத்து வரதை பார்க்குறாங்க. அந்த நபர்களை எல்லாரையும் கைது செய்திருக்காங்க. அந்த காரை வாங்கி கொடுத்தவரையும் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணி அப்புறம் வந்து இந்த வெடிபொருட்கள் கைப்பற்றதுனால இந்த செக்ஷனை ஆல்டர் பண்ணி குப்பா செக்ஷன் இப்போ மாற்றிருக்காங்க. அதில் போட்டு அவங்களை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு போனப்புறம் கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு இப்போ வந்து என்ஐஏக்கு விசாரணைக்கு. இதெல்லாம் வந்து சம்பவம் நடந்த உடனேயே காவல்துறை எடுத்த நடவடிக்கைகள் எல்லாம் விரைவாக நடந்திருக்கு. இப்போ சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, முன்னாடியே அறிவுறுத்தல்கள் கொடுத்தும் எச்சரிக்கை கொடுத்தும் கோட்டை விட்டுருக்காங்களா? இது நடந்திருந்தா என் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமேங்கிறது தான் குற்றச்சாட்டு. அப்போ இதுக்கு முன்னாடி பிஃபோர் தட் என்ன வந்து கோட்டை விட்டுருக்கோம், அதுதான் வந்து இப்போ ஒரு கேள்வி. இப்போ இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். என்ஐஏ வந்து ஏன் கண்காணிக்கல, ஏன் விசாரிக்கல அப்படின்னு சொன்னாங்க. என்ஐஏ வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான், கண்காணிக்கிறது அவங்க பணி கிடையாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுங்க எல்லாரும். என்ஐஏ வந்து நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான், உளவுத்துறை தான் அவங்களை கண்காணிக்கணும். அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவரை அந்த இந்த ஆளை கூட்டி ஏற்கனவே விசாரிச்சிருக்காங்க. இறந்து போனவரை 2019 விசாரிச்சுட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மத்திய உளவுத்துறையிலிருந்து ஜூலை மாசத்துல ஒரு 96 பேர் லிஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. அதை மாதிரி வந்துதான் வரலையாங்கிறத நம்ம காவல்துறையிலிருந்து இது வரைக்கும் சொல்லலை. ஏன்னா இது வெளியே யாருக்கும் தெரியாது. மத்திய உளவுத்துறையிலிருந்து அனுப்புறாங்கன்னா இந்த இங்குள்ள உளவுத்துறைக்கும் டிஜிபிக்கும் தான் போகும். இது வந்து வெளியே வரக்கூடிய டாக்குமெண்ட் கிடையாது. அதனால அவங்க வந்தது அவங்க அனுப்பிச்சேன்னு சொல்றாங்க, அதுக்கு அவர் நகலை காட்டுறாரு. இவங்க வந்து வந்ததா வரலையாங்கிறத பத்தி எந்த பதிலும் சொல்லலை. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ 18ஆம் தேதி ஒன்னு அனுப்பிச்சதா சொல்றாங்க இல்லையா, அது 19வா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டிஜிபி அவங்க அறிக்கையில கொடுத்துருக்காங்க. என்ன 19வா இருக்கு அப்படின்னா, ஒரு 3 ஸ்டேட் அவருக்கு பதில் இன்னைக்கு சொல்றாரு அவரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 19வா சொல்லல, 3 ஸ்டேட்டை குறிப்பிட்டு 3 நகரங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கு, அங்கெல்லாம் வந்து அலர்ட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல என்னன்னா, இந்த அறிக்கையையும் நம்ம பார்க்கலாம், அந்த அறிக்கையும் வெளியே வரக்கூடிய அறிக்கை இல்லை, இது ரகசியமான அறிக்கைகள். இவங்க அதிகாரிகள் சொல்றாங்க, டிஜிபி சொல்றாங்க, அதை வச்சுதான் நம்ம பேச முடியும். ஏன்னா எந்த அறிக்கையும் நம்ம நேரடியா பார்க்க முடியாது, எந்த அறிக்கையும் நம்மகிட்ட எதுவும் வந்து வெளியே விடல. அவங்க எந்த அறிக்கையிலையும் இதை மாதிரி குறிப்பிட்டிருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனா மாநில உளவுத்துறை வந்து இந்த நடவடிக்கை 18ஆம் தேதி வாங்கிட்டாங்க இல்ல 21ஆம் தேதி தான் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா வாங்கினாங்க வாங்கிட்டேன்னு சொன்னாதான் தெரியும், இல்ல வாங்கலன்னு சொல்றாங்க எங்களுக்கு 21 தான் வந்ததுங்கிறாங்க. இதை பத்தி நம்ம எந்த தகவலும் சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு தெரியாது. இது வந்து ரகசிய ஆவணங்கள், ரகசிய ஆவணங்கள் வந்திருக்கு, அங்க இருந்து அவங்க இன்டிமேஷன் கொடுத்துப்பாங்க. இப்ப காவல்துறையில இருக்கு, இங்க மாநில அளவிலையும் மாநில உளவுத்துறை கொடுத்த விஷயத்தையும் அவர் சொல்றாரு குறிப்பிட்டு. அவர் வந்து முன்னாள் ஐபிஎஸ் ஆபீசர், அவங்க பேட்ச்மேட் நிறைய பேர் இருப்பாங்க, அவருக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவர்கிட்ட வேலை பார்த்தவங்க இருப்பாங்க,
அதனால அது எப்படி கிடைச்சதுங்கிறத வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவரு தான் சொல்றாரு, அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே. அவர் பிரஸ் மீட்ல இருக்க சொல்றாரு இல்லையா, இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி நான் வெளியிடுறேன்னு சொல்றாரு இல்லையா, உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சதுன்னு கேட்கலாம் இல்லையா. அது வந்து நமக்கு வெளியேறக்கூடிய ஆவணங்கள் கிடையாது. அதே மாதிரி நேற்று கூட ஒருத்தர் வந்து இந்த உளவுத்துறையில இருந்து அந்த ஆவணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவணத்தை வச்சு ஒருத்தர் டிவியில பேசுறாங்க, நானும் கூட பார்த்தேன். அவங்களும் வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க கிடையாது, கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க பேசுனாங்க இந்த மாதிரி இந்த இருக்கு அப்படின்னு அறிக்கை காட்டுறாங்க. ஆக இதெல்லாம் எப்படி கிடைச்சதுங்கிறத அவங்க தான் கேட்கணும், அவங்க கிட்ட தான் கேட்கணும். சரி, காவல்துறை தாண்டி இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில போகுது. சரி,